ஹாய் students, எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் to மை சேனல் இன்னிக்கு நம்ம சேனலில் பாய்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச பிஎஸ்சு ரேடியாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பாய்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால கேர்ள்ஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரூலுமே கிடையாது ஸோ ஃபீமேல் கேன்டிடேட்டாக இருந்தாலும் தாராளமாக பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிஎஸ்சு என்ன அந்த எவ்வளோ ஸ்கோப்ஸ் இருக்குது ஹையர் என்னென்னலாம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் ஸ்டடிஸ் இருக்கா இல்லையா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பெல்லைக்கான் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க அதுக்கு முன்னாடி டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பிஎஸ்சி ரேடியாலஜி அப்படிங்கிறது நிறைய பாய்ஸுக்கு பிடிச்ச ஒரு டிபார்ட்மெண்ட் ஏன் அப்படின்னா நிறைய பாய்ஸ் வந்து இந்த பிஎஸ்சி தான் சூஸ் பண்ணுவாங்க ஃபீமேல்ஸ் எப்படி பிஎஸ்சி காடே கேர் சூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பிஎஸ்சி ரேடியாலஜி வந்து அதிக மேல்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் மேல்ஸ் மட்டும் தான் பண்ணணும் ஃபீமேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரூலுமே கிடையாது காடே கேரும் சேம் தான் ஃபீமேல்ஸ் அதிகமாக எடுக்கிறனால மேல்ஸ் யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்மே கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே போத் ரெண்டு பேருமே பண்ண முடியும் பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ரேடியாலஜியில் வந்து ஃபீமேல்ஸ் இல்லாமல் மேல்ஸ் அதிகமாக எடுக்கிறனால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க ஓகே பிஎஸ்சி ரேடியாலஜி படிக்கிறதுக்கு நீங்கள் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி இந்த இந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்து நீங்கள் கால ஸ்டூ ஸ்கூல்ஸ் முடிச்சிருக்கணும் இந்த சிலபஸ் எடுத்து படிச்சுருந்துருக்கணும் மேக்ஸு பயாலஜி கண்டிப்பாக உங்களுக்கு பயாலஜி சப்ஜெக்ட் இருக்கணும் அது இருந்தால் தான் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் உங்களால் சூஸ் பண்ண முடியும் இதோட டியூரேஷன் சேம் தான் ஃபோர் இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோர் இயர்ஸில் த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் காலேஜில் படிப்பீங்க லாஸ்ட் ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்து உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறதும் கொடுக்காததும் நீங்கள் எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே இந்த பிஎஸ்சி ரேடியாலஜினால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நம்ம ரிலேஷன்ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு ஒரு ஒரு ஆகுது இல்லை வந்து ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள வந்து செக்கப்ஸ்லாம் எடுக்க சொல்லுவாங்க ப்ளட் செக்கப்ஸ் யூரின் செக்கப் இந்த மாதிரி செக்அப்ஸ்லாம் எடுக்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் போய் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அப்படி இல்ல அப்படின்னா அந்த மேமோகிராம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் போக சொல்லுவாங்க அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது எல்லாமே ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் எல்லா செக்கப்ஸுமே எடுக்க சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செக்கப்ஸ் எடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கூட்டு போய் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அங்கே வந்து அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க இல்லை சிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்க சொல்லுவாங்க ஸோ இதை வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க ரேடியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எம்டிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரேடியாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருப்பாங்க அவங்கள தான் வந்து ரேடியாலஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் பிஎஸ்சி ரேடியாலஜி கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களாம் ரேடியாலஜிஸ்ட்டு கிடையாது அவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் மட்டும் தான் ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம ரேடியாலஜிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்கள் டெக்னிஷியன்ஸ் மட்டும்தான் ரேடியாலஜிஸ்ட் கிடையாது ஓகே இந்த ரேடியாலஜிஸ்ட் கீழே நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ ரேடியாலஜிஸ்ட் நம்மளுக்கு தெரியும் நான் சொல்லிட்டேன் அந்த ரேடியாலஜி வந்து டயக்னோசிஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வந்து நம்ம எம்ஆர்ஐ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எம்ஆர்ஐயில் என்ன ப்ராப்ளம் அந்த ஹியூமன் பீயிங்க்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது பிரெயின் எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க அப்படின்னா பிரெயினில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டயக்னோசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்களோ இப்போ நியூரோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரேடியாலஜிஸ்ட்டு தான் வந்து ஒரு டயக்னோசிஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க பார்த்தீங்களா டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க அவங்க தான் இந்த ரேடியாலஜி கம்ப்ளீட் பண்ண டெக்னீஷியன்ஸ் ரேடியோ ரேடியோ டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண டெக்னீஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மேலும் இருப்பாங்க ஃபீமேலும் இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு த்ரீ இயர் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அந்த ரேடியாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வெறும் த்ரீ இயர்ஸ் மட்டும் தான் காலேஜோட டியூரேஷன் இருந்துச்சு இன்டர்ன்ஷிப் வந்து ரேடியாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கிடையவே கிடையாது பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காமன் தான் அப்படிங்கறக்காக த்ரீ இயர்ஸ் நீங்கள் காலேஜ் பண்ணணும் லாஸ்ட் ஒன் இயர் வந்து நீங்கள் இன்டெர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமனாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடித்த பிறகு இன்கேஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் இருக்குது எக்கானாமிக்கலாக ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் கூட ஓப்பன் பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரேடியாலஜிஸ்ட் ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது நான் சொல்கிறது ஒரு ரேடியாலஜிஸ்ட் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் உங்கள் ஸ்கேன் சென்டரில் வச்சு உங்களால் ஓனாக கூட அப்ரூவல் வச்சு ஓனாக உங்களால் வந்து ஒரு ஸ்கேன் சென்டரை உருவாக்க முடியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ சிடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களால் பண்ண முடியும் ஆனால் கண்டிப்பாக ரேடியாலஜிஸ்ட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அவங்கள வச்சு டயக்னோசிஸ் பண்ணி இந்த ஒரு ஷாப்பை வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல வேல்யூவான டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ வந்து எப்பப்பெல்லாம் ஸ்கேன்ஸ் எடுக்கிறாங்களோ எப்பப்பெல்லாம் எம்ஆர்ஐ எடுக்கிறாங்களோ அந்த டைமில் மட்டும்தான் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃபீல்டு தான் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்து முடித்த பிறகு எம்எஸ்சி ரேடியாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் தமிழ்நாட்டில் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இருந்தது பட் இப்போ எம்எஸ்சி ரேடியாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வந்துருச்சு ஸோ நீங்கள் படித்து முடிச்ச பிறகு எம்எஸ்சி ரேடியாலஜி நீங்கள் தமிழ்நாட்டிலே பண்ணிக்கலாம் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பிஎஸ்சி ரேடியாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரேடியாலஜி டெக்னிஷியன் சொல்லுவாங்க இந்த ரேடியாலஜி டெக்னாலஜி யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் பட் எங்கே காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது அந்த கோர்ஸோட ஃபீஸஸ்லாம் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாமே ஃப்ரீ கவுன்சிலிங் தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் அவங்களே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே அட்மிஷன் அட்மிஷன்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க இன் கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம் தேங்க்யூ